சிக்ஸ் மெட்டல் ஆசிட் டெஸ்டிங். இப்போ நீங்க இங்க கவனிக்கலாம், ஒரு பாட்டில்ல நைட்ரிக் அமிலம் இருக்கு, இன்னொரு பாட்டில்ல உப்பு தண்ணி இருக்கு. இதுல எது நைட்ரிக் அமிலம் எது உப்பு தண்ணி அப்படிங்கறத நாம எப்படி ஐடென்டிஃபை பண்றது கவனிக்கலாம். ஒரு பாட்டில இருந்து அந்த டிராப்பர் எடுக்கிறேன், புகை வருது, வருதுங்களா? இது மாதிரி ஃபியூம்ஸ் வந்ததுன்னா அது நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் அமிலத்தை நீங்க இது மாதிரி எடுத்து பார்க்கும்பொழுது இது மாதிரி ஃபியூம்ஸ்ன்றது வரும், அது நைட்ரிக் ஆசிட். இப்போ பக்கத்தில் இருக்க பாட்டில் இருக்கக்கூடிய டிராப்பர் எடுத்தேன், ஃபியூம்ஸ் வருதுங்களா? இல்லை. ஏன்? அது உப்பு தண்ணி. தண்ணியில் வந்து ஏதாவது ஃபியூம்ஸ்லாம் வரப்போதா? கிடையாது இல்லைங்களா? ஸோ இது நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இல்லை ஒரு பேப்பர் எடுத்து கூட மார்க் பண்ணி வச்சுக்கலாம், சாரி பாட்டிலுடைய சைடில். இப்போது இந்த பாட்டிலேருந்து ஆசிட் எடுக்கும்போது நேரடியாக எடுத்து உலோகத்தில் வைக்கக்கூடாது, அதிகமான ஆசிட் வரும். இது மாதிரி லேசாக வைப் பண்ணோம் பார்த்தீங்களா, தொடச்சோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தொடக்கணும். நேரடியாக அப்படியே கொண்டு போய் வச்சோம்னா என்ன ஆகும்னா ஆசிட் நிறைய வந்து உலோகத்தில் பட்டுரும். அதனால் இது மாதிரி ஆசிடை எடுத்து அதனை என்ன பண்ணுறோம் கவனிங்க, இது மாதிரி தொடச்சி அதன் பிறகு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சின்ன ட்ராப் ஆசிட் எடுத்துகிட்டு போய் வச்சேன். இப்போ ஆசிட் வச்சுருக்கேன், ஒரு சின்ன ட்ராப் வச்சா போதும், அதிகமான ஆசிட் வச்சா ரியாக்ஷன் நல்லா தெரியும், அது மாதிரி கிடையாது, ரியாக்ஷன் தெரியாமல் போயிடும். ஒரு பாதி அளவில் ஆசிட் வச்சிங்கன்னா போதும், ஒரு உரையுடைய ஃபுல் நீளத்தில் மொத்தத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆசிடை வைக்காதீங்க, அந்த உரையில் பாதி அளவுக்கு ஆசிடை வைங்க, அதுவே போதுமானது. இப்போ ஆசிட் வச்சுருக்கோம், நல்லா உன்னிச்சு கவனிங்க, ஏதாவது பச்சை கலரில் பொங்கி வந்திருக்குங்களா? அது மாதிரி ஏதாவது உலோகத்தில் ஏதாவது ஒரு வினை தெரியுதுங்களா? எந்த ஒரு வினையும் ஏற்படலை. எந்த ஒரு வினையும் ஏற்படாமல் இருந்தால் என்ன அப்படின்னா அது கோல்டு. கோல்டாக இருக்கும் பட்சத்தில் அமிலம் வச்ச பிறகு எந்த ஒரு வினையும் உடனடியாக ஏற்படாமல் இருந்தால் அது வந்து என்னங்க, கோல்டு. அப்போ முதல் சாம்பிள் என்னங்க, கோல்டு. நைட்ரிக் அமிலம் வச்ச பிறகு ஏதாவது ரியாக்ஷன் தெரிஞ்சுதுங்களா? எந்த ரியாக்ஷன் தெரியல. இப்போ இது என்ன நம்ம முடிவு பண்ணுறோம், கோல்டு கோல்டா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம். அதன் பிறகு தரத்தை பார்க்கறது அடுத்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், இப்போ கோல்டா இல்லையா. இப்போ முதல் உரை என்னங்க, அது கோல்டு. ஏன்? நைட்ரிக் அமிலம் வச்ச பிறகு எந்த ஒரு வினையும் ஏற்படலை. அதை சைடில் ஒரு அட்டையை வச்சு ஒத்தி எடுக்கிறத நீங்கள் பார்த்தீங்க, உலோகத்தில் தொடாம இந்த அளவுக்கு ஒத்தி எடுக்கணும். சரி, இப்போ இரண்டாவது சாம்பிள் ஆசிட் வைக்கலாங்களா, கவனிங்க. என்னாச்சுங்க, பச்சை கலரில் பொங்கி வந்ததுங்களா? ஏன்? இது பித்தளை, பிராஸ். இது என்ன, இது பித்தளை பிராஸ். பச்சை கலரில் பொங்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய உலோகங்கள்லாம் என்னாச்சுங்க, கரைஞ்சிருச்சு. முதல் சாம்பிள் செவப்பாக இருந்தது, எந்த ஒரு வினையும் நடக்கல, கோல்டுன்னு சொல்லிட்டோம். இரண்டாவது சாம்பிள் என்னங்க, மஞ்சளாக இருந்தது, ஆனால் ஆசிட் வச்சா என்னாச்சுங்க, பொங்கி வந்துருச்சுங்க. ரெண்டாவது கோல்டா? கிடையாது. இப்போ நீங்கள் கவனிக்கலாம், மூன்றாவது சாம்பிளை நம்ம டேஸ்ட் பண்ணலாம், அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஆசிட் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் கவனிங்க, முதல் சாம்பிளில் மேல் பகுதியிலையும் இரண்டாவது சாம்பிளில் கீழ்ப்பகுதியிலையும் வச்சுருக்கேன். இப்போ மூணாவது சாம்பிள் என்ன பண்ணணும், இப்போது ஆல்டர்னேட்டாக மேல் பகுதியில் வைக்கணும். ஆல்டர்னேட்டாக நீங்கள் ஆசிட் வச்சிங்கன்னா ஆசிட் ஒன்றோட ஒன்று கலக்காமல் இருக்கும். ஒரு மாதிரியில் மேல் பகுதினா அடுத்த மாதிரியில் கீழ்ப்பகுதி, பக்கத்திலே வைக்காதீங்க. ஒன்றுத்தில் மேல் பகுதி, ஒன்றுத்தில் கீழ்ப்பகுதி, இது மாதிரி ஆல்டர்னேட்டாக ஆசிட் வைங்க. இப்போது அதுக்கு நேர் மேலே எதிர்பக்கமாக டயக்னலி ஆப்போசிட் என்ன நடந்ததுங்க, பச்சை கலர்ல பொங்கி வந்தது. ஏன்? செம்பு. இது என்ன, இது செம்பு. பச்சை கலர்ல பொங்கி வந்துருச்சு இல்லைங்களா? சரி, நான்காவது சாம்பிள் நம்ம செக் பண்ணலாம். இப்ப முதல் சாம்பிள் கோல்டு, இரண்டாவது பித்தளை, மூன்றாவது செம்பு, நான்காவது சாம்பிள் பார்க்கலாம். நைட்ரிக் அமிலம் வச்சிட்டோம், வச்சிட்டோமா? சரி, நைட்ரிக் அமிலம் வச்ச பிறகு எந்த ஒரு வினையும் ஏற்படலை. அடுத்து உப்பு தண்ணி வைக்கணும், வெள்ளையா இருக்க உலோகத்துக்கெல்லாம் உப்பு தண்ணி கண்டிப்பா வைக்கணும். இப்போ நைட்ரிக் அமிலம் வச்சிருக்கோம் இல்லையா, அது மேல உப்பு தண்ணி வைக்கணும். கவனிங்க என்ன நடக்குதுங்க, இப்போ தயிர் மாதிரி வருது. வெள்ளியானது வெள்ளி நைட்ரேட்டாக மாறின பிறகு அதில் சோடியம் குளோரைடை சேர்க்கும் பொழுது இந்த வெள்ளி நைட்ரேட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வெள்ளி குளோரைடாக மாறுது, அதாவது தயிர் மாதிரி மாறுது. தயிர் மாதிரி மாறுச்சுன்னா என்ன அர்த்தங்க, அது வெள்ளி. இப்போ வெள்ளியா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்குறோம். இது வெள்ளி அப்ரேசிங் கிடையாது. அடுத்தது கவனிங்க, எல்லோயிஷ் கிரீன். ஏன்? ஜெர்மன் சில்வர். ஐந்தாவது சாம்பிள் என்னங்க, அது
ஜெர்மன் சில்வர். இதுல அமிலம் வைக்கும்போது என்ன நடந்ததுங்க? எல்லோயிஷ் கிரீனா வந்தது. இது வெள்ளையா இருக்கே, உப்பு தண்ணி வச்சாதான் நடக்குமா? வச்சோம், என்ன நடக்குதுங்க? ஒண்ணு நடக்கல. வெள்ளையா இருந்தா மட்டும்தான் தயிர் மாறி வரும், இல்லைனா தயிர் மாறி வரப்போறது இல்ல. சரி, முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆறாவது சாம்பிள் இருக்கு, நல்ல மஞ்சளா இருக்கு, எல்லோ கோல்டா இருக்குமோ, நல்ல எல்லோவா இருக்கே, என்ன நடக்குதுன்னு கவனிக்கலாம். என்ன நடந்ததுங்க? பச்சை கலர்ல பொங்கி வந்தது. ஏன்? பித்தளை. வெள்ளையா இருக்கதெல்லாம் வெள்ளி கிடையாது, மஞ்சளா இருக்கதெல்லாம் கோல்டு கிடையாது. எந்த ஒரு உலோகமாக இருந்தாலும் அதை பரிசோதிச்சுதா நம்ம முடிவெடுக்கணும். அடுத்து வரக்கூடிய டாபிக்ல இதை பத்தி நம்ம ரொம்பவே தெளிவா பேச ஆரம்பிப்போம். முதல் மாதிரி என்னதுங்க? அது கோல்டு. இரண்டாவது என்னங்க? பித்தளை. மூன்றாவது என்னதுங்க? செம்பு. நான்காவது வெள்ளி. ஐந்தாவது ஜெர்மன் சில்வர். ஆறாவது பித்தளை.